இது இடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். நெல்லை அதிமுக வேட்பாளராக ஜான்சி ராணி அறிவிப்பு. ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழனுக்கு முதலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் திடீர் மாற்றம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவெடிப்பில் 100க்கும் மேற்பட்டோர் பலி. தாக்குதல் சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் கண்டனம். தஞ்சாவூரில் அதிகாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டவாறே வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சாலையோர கடையில் தேநீர் அருந்திய முதலமைச்சருடன் பொதுமக்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சி வேடந்தாங்கல் பறவைகள் போன்றது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை எனவும் சேலம் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஆவேச பேச்சு. தென்காசி மாவட்டம் மைப்பாறையில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து, உயிர் சேதம் ஏதும் இல்லை என தகவல். போட்டியிட ஆட்கள் இல்லாததால் ஆளுநரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவில் போட்டி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடும் கோவையில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பிரத்யேக பேட்டி. அரியலூர், திருச்சி உள்ளிட்ட 5 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1 முதல் கட்டணம் உயர்வு. 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அறிவிப்பு. சட்டவிரோதமாக வங்கதேச எல்லையை கடந்ததாக சேலையூர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வங்கதேச ராணுவத்தினரால் கைது. பழனி ரயில் நிலையத்திற்கு குறுஞ்செய்தி மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்களுடன் 50க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இமாச்சல பிரதேசத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் 3 சுயேச்சைகள் பாஜகவில் இணைந்தனர். 6 எம்எல்ஏக்களும் பாஜக சார்பில் இடைத்தேர்தலில் களமிறங்க திட்டம் என தகவல். கேரள மாநிலம் திருச்சூர் கோயில் திருவிழாவில் யானைகளுக்கு இடையே மோதல். இரு யானைகள் ஆக்ரோஷமாக சண்டையிட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இடிவி பாரத் தமிழ்நாடுடன்.